ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வில் ஜாக்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபிட்னஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ டி20 பிளஸில் சரிங்கிற டீமுக்காக விளாண்டு மாஸ்க் ஆடிட்டு இருக்காரு. ஸோ வில் ஜாக்ஸ் வந்து லாஸ்ட் 3 மேட்சஸாக வந்து ஓவர் போடவே இல்லை. ஸோ நேற்று தான் வந்துட்டு ஓவர் திருப்பி அவர் போட்டார். 4 ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ணி 20 ரன்ஸை மட்டுமே எடுத்து கொடுத்து 3 விக்கெட் அவர் எடுத்து ஆசித்திருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயும் ஒரு 30 ரன் அடித்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணியிருந்தார். ஸோ ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் டோட்டலாக வந்து வில் ஜாக்ஸ் கிட்ட இருந்து வந்திருந்தது. பட் வந்துட்டு டி20 பிளாஸ்ட் வந்து ஆரம்பித்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வில் ஜாக்ஸ் மினிமம் ஒரு ஓவராக ஒரு மேட்சுக்கு போட்டுருவார் அண்ட் விக்கெட்டும் மினிமம் ஒன்றாவது எடுத்துருவார். ஒரு ஓவர் போட்டாலும் ஒரு விக்கெட் எடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர் அப்படிங்கிறது அவருடைய அந்த பவுலிங்கில் இருந்தது. அப்படி இருக்கும்போது இப்போ வந்துட்டு நம்மளுடைய வில் ஜாக்ஸ் லாஸ்ட் 3 மேட்சஸாக ஓவரே போடல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சர்ச் பண்ணலாம்னு போகிறப்போ நேற்று மேட்சில் வந்து ஓவர் போட்டிருந்தார். அவரோட ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ணி 28 ரன்ஸை விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் அவருக்கு வந்து ஒரு சின்ன ஃபிட்னஸ் ப்ராப்ளம் இருந்ததாக தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் அதாவது வந்துட்டு அவர் வந்து ஓவர் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஃபிட்னஸ் ப்ராப்ளம் இருந்ததுனால ஸோ டீமோட மேனேஜ்மெண்ட்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதை ஓவர் கம் பண்ணி மறுபடியும் ஓவர் போட ஆரம்பிச்சிட்டாரு. சப்போஸ் மறுபடியும் அது வந்து டெஸ்ட் ஆகும்போது ஸோ அவரை வந்துட்டு ஓவர் போடாமல் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஸோ இப்போ ஒரு வில் ஜாக்ஸ் வந்து ஒரு ஃபினிஷர் மாதிரியான ரோல் தான் ப்ளே பண்ணுறாரு. 10 பால் தான் பிடிப்பார் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து கன்டெஸ்டட் சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த இடத்துல ஓவர் போட வைக்கலாம். பட் வில் ஜாக்ஸ் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், டாப் ஆர்டர் விளாடுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் ஓவர்ஸ் அவர் தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தில் அவரை ப்ரெஷர் ஆகக்கூடாது. ஸோ அவருடைய ஃபிட்னஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் மேனேஜ்மெண்ட் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க. அண்ட் வில் ஜாக்ஸ் வந்துட்டு பேட்டிங் மட்டும்தான் ஆடுவாப்பில், தலைவர் வந்துட்டு பவுலிங்லாம் அந்தளவுக்கு எஃபெக்டிவ் கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நேற்று பெஸ்ட் பவுலிங் ஆஃப் த டி20 பிளாஸ்ட் நேற்று அவர் தான். ஸோ வேறு லெவலில் வந்து 3 விக்கெட் ஆள், அதுவும் எக்கனாமிக்கல் பவுலிங், 4 ஓவர்ஸ் வெறும் 28 ரன்ஸ் தான் அப்படிங்கும்போது தரமான ஒரு பவுலிங்கை கொடுத்து அந்த ஒரு மிகப்பெரிய கமெண்ட்டுக்கு இப்படித்தாப்பா இருக்கும் என்னோடய பவுலிங் அப்படிங்கிறத காட்டியிருக்கிறார் நம்மளுடைய வில் ஜாக்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவருடைய சைடு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது. ஸோ ஐபிஎல் அப்படிங்கிற டைமில் வந்துட்டு கண்டிப்பாக வில் ஜாக்ஸ் இதே மாதிரி ஒரு டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டாமினன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆர்சிபியில் ரிட்டர்ன் செய்யப்படுவார் அப்படிங்கிறத எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ அந்த ஃபிட்னஸ் இஷ்யூத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்ஜுரினால தான் அவர் வந்து லாஸ்ட் சீசன் ஆர்சிபிக்கு விளாடல, இப்போவும் அந்த ப்ராப்ளம் தொடர்ந்துட்டு இருக்கு. அதை கொஞ்சம் வில் ஜாக்ஸ் வந்து பார்த்துக்கணும்.